என் கேப்டன் மறைவு மிகப்பெரிய சோதனை. ஒவ்வொரு தொண்டனும் அடிமட்ட தொண்டனும் காலையில் இருந்து உணவருந்தாமலே எத்தனையோ பேர் அன்றாட பணிக்கு செல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக என் கேப்டன் கடவுளிலும் மிகப்பெரிய தெய்வம். என் கேப்டன் தமிழக மக்கள் கேப்டனை இழந்து விட்டார்கள். ஆனால் தொண்டர்களுக்கு மட்டுமே கேப்டனை இழந்தது தெரியும். தமிழக மக்களுக்கு கேப்டனை மிகப்பெரிய தலைவனை நாம் இழந்தோம் என்று இதுவரை தெரியாது. இனி தமிழகம் தள்ளாடப்படும், தமிழகம் நிச்சயம் தள்ளாடப்படும். விஜயகாந்த் இழப்பு இடி மேல இடி இல்ல, அடி மேல அடி. எங்க உயிரே போயிருச்சு, விஜயகாந்த் நாங்கள் புரட்சி இளைஞர். விஜயகாந்த் போலீஸ் யாருனா விஜயகாந்த் சொல்லிதான் எங்களே தெரியும். ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ யாருனா விஜயகாந்த் சொல்லிதான் தெரியும். எம்எல்ஏ நிதி என்னன்னா விஜயகாந்த் சொல்லி மட்டும் தெரியும். நீங்க பாத்துக்கலாம், விருதாச்சலம் தொகுதியில 68,000 வாக்கு மூலமா அவர் வெற்றி கண்டாரு. ரிஷிவந்தன் தொகுதியில மிகப்பெரிய 56 வருஷத்துமா ஒரு மிகப்பெரிய பாலத்தை கொடுக்காம இந்த நாடு வஞ்சகம் பண்ணிச்சு. ஆனா விஜயகாந்த் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தாரு. ஆனா மக்கள்லாம் மறந்தாங்க, அவரை ஏமாத்திட்டாங்க. 35,000 வாக்கு மட்டும் கொடுத்து அவர் 3வது இடத்துக்கு வச்சாங்க. ஆனா அன்னைக்கு நினைச்சிருந்தாங்க, திமுக நினைச்சிருந்தா அங்க திமுக காங்கிரஸ்ல எம்எல்ஏ மாத்தி திமுக உள்ள ஒரு ஆளை உள்ள விட்டுதான் விஜயகாந்த் தோக்கடிச்சாங்க. இதுக்கு இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம். ஆனா எத்தனையோ பேரு வயதான மூதாட்டிங்க, ஒரு கருவற்ற பெண்கள், எத்தனையோ ரசிகர்கள், தொண்டர்கள், வயதானவர்கள், மூதானவர்கள் எல்லாம் நடந்து வரும்போது இங்கு காவல்துறை அதிகாரிகள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் இப்போதும் அங்கு ஒரு காவல்துறையை கேட்டேன், என்னை வெளியே தள்ளினார் போறான்னு நான் கேட்டேன். கடவுளை நீ பாத்தியா, என் கடவுள் கேப்டன் சொல்லிட்டு வந்த அப்பதான் சொன்னார், சார் வணக்கம் சார், வணக்கம் சார். நான் சொன்னேன் போலீஸ் எனக்கு தெரியாது, கேப்டன் சொல்லிதான் போலீஸ் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா ஒவ்வொரு தொண்டனாங்க கொந்தளிக்கிறோம். நிச்சயமா வந்து கேப்டன் மண்ணை விட்டு மறையவில்லை, எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கேப்டன். எங்கள் இதயத்தில் இலங்கையில் எப்படி, இலங்கையில் எப்படி பிரபாகரனை வீட்டு விட்டு பிரபாகரன் இருந்தார் என்று சொன்னார்களோ, பிரபாகரன் இருக்கவில்லை, என் தலைவன் கேப்டனும் இருக்கவில்லை. எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்றும் கேப்டன் வாழ்வார். கேப்டன் வாழ்க, தேமுதிக வாழ்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனியாக நின்றாலும் எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் நிச்சயம் வெற்றி பெறும். வாழ்க கேப்டன், தேமுதிக வளர்களுடைய ஆத்மா சாந்தடைய எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒப்பற்ற தலைவரே, மக்களோட உண்மையான தொண்டரே, நேர்மையான தலைவரே, அரசியல்வாதிகள் எடுத்துக்காட்டு. அவருக்கு சொந்த இடம் இருக்கு, அவர் சம்பாதிச்ச இடம் மாமன்றூர்ல இருக்குது, நாங்கள் எப்பவும் அங்கே வச்சுக்கிறோம். ஒவ்வொரு தொண்டருடைய இடம் டாக்டர் கொரோனா டைம்ல சொல்ல அந்த இடத்த கொடுத்தாரு, அந்த இடத்தையே நாங்கள் கேப்டன் கொடுக்குறோம். சரி, நான் உங்களுக்கு விஜயகாந்த் இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பா இருக்குது? என் உசுறு, என் உசுறுங்க. நான் மாநகர போக்குவரத்துல ஒரு நடத்துனா வேலை செய்யறேன். அவரை பார்த்து தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஏன்னா லஞ்சமே இல்லாத ஒரே துறை நடத்துறார் ஓட்டுநர் துறை மட்டும்தான். எல்லா துறையும் லஞ்சம் இருக்குது. நேர்மையான துறை எதுன்னு பார்த்தா ஓட்டுநர் நடத்துனர் துறை மட்டும்தான். இவரை பார்த்து தான் அந்த வேலைக்கே நேசித்து வந்தேன். அவங்க ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு என்ன சொல்ல, அமைதியை காக்கணும். நம்ம தலைவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அவருடைய உணர்வு ரமணா படத்துல கடைசியில சொன்னார் பார்த்த ஒரே வார்த்தை, தூக்குச்சி எரிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள மட்டும்தான் எரியணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே போல நம்ம தொண்டர்களுக்கும் ஒருத்தரும் தூக்குச்சியில் எறியணும், நேர்மையா இருக்கணும், அவருடைய கடைபிடிக்கணும். அவருடைய மகன்களும் அந்நியாருக்கும் நம்ம ஒத்துப்பி கொடுக்கணும். நம்முடைய தொண்டம் அவருடைய ரசிகன். 25-40 ஆண்டு காலமாக அவர் ரசிகன். அந்த சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகன் தான், இன்றைக்கும் ரசிகன் தான், எப்பவும் ரசிகன் தான் அவரு. அவருக்கு அவங்க இப்போ என்ன பேச இடம் தாழ்த்தாவில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ராஜாஜி மண்டபத்தில் இடம் மட்டும் கொடுத்தா போதும் வைக்கிறதுக்கு. அதாவது அவர் நல்லவனுக்கு சாவு கிடையாது, ஒத்துமை உணர்வு எங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரமணா படத்துல சொன்ன கடைசி வார்த்தை அதே போல உண்மையான தொண்டை ஒருத்தவத்தை நேசிப்பான். கழக கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று கேப்டன் என் மனத்துக்குள்ள இருப்பாரு.
அதுதான் சொன்னோம்.